हेलो स्टूडेंट्स वेलकम बैक टू माय चैनल स्टडी विद जेबिया ट्रेसी இந்த வீடியோல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டாக் அண்ட் கியூவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அரை இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே ட்ரீயையும் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸிங் பாயிண்டர்ஸ் ஸோ அந்த பாயிண்டர் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நோட்லேயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து எவ்வளவு சில்ட்ரன் இருக்கோ அந்த ஒவ்வொரு சில்ட்ரனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாயிண்டர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்டர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேசஸ் ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோடுக்கு 3 சில்ட்ரன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேட்டா பார்த்தோம் அப்புறமா 3 பாயிண்டர்ஸ் ஃபார் எவ்ரி நோட் ஒவ்வொரு நோடுக்கும் ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஒவ்வொரு பாயிண்டர் வந்து இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு நோடுக்கு 2 சில்ட்ரன் தான் இருக்குது அப்படின்னா ஒரு டேட்டாவும் 2 பாயிண்டர்ஸும் இருக்கும் ஒரு சில்ட்ரன் தான் இருக்குது அப்படின்னா ஒரு டேட்டாவும் ஒரு பாயிண்டரும் இருக்கும் ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் பர் நோட் கேன் வேரி ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடுக்கு வந்து 6 சில்ட்ரன் இருக்குது இந்த நோடுக்கு வந்து 1 சில்ட்ரன் இருக்குது இந்த நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்குது இந்த நோடுக்கு 3 சில்ட்ரன் இருக்குது அப்போ ஒவ்வொரு நோடோட சில்ட்ரன் வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து வேரி ஆகுது அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ரியராக தெரியணும் அப்படின்னு அட்வான்ஸாக தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்ம ரன் டைமில் கூட நமக்கு அதோட புதுசாக வந்து சில்ட்ரன் வந்து ஆட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கேசஸில் இந்த பாயிண்டர் மெத்தட் வந்து நமக்கு ஒரு இன்எஃபிஷியன்ட் மெத்தடாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு டைரக்ட் லிங்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நிறைய மெமரி ஸ்பேஸையும் வந்து வேஸ்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த பாயிண்டர் மெத்தட் வந்து நமக்கு ஒரு குட் மெத்தட் கிடையாது ஸோ இன்னும் ஒரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டு நெக்ஸ்ட்டு சிப்ளிங் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயும் வந்து ஒரு எலமெண்ட் பார்ட் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட்னு ஒரு ஸ்பேஸும் அதுக்கப்புறமா அதோட ஃபஸ்ட்டு சைல்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டரும் அப்புறமா நெக்ஸ்ட்டு சிப்ளிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பாயிண்டர் ஸோ மொத்தமாக வந்து நம்ம 3 ஸ்பேசஸ் வந்து ஒவ்வொரு நோட்லேயும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம் ஓகே இப்போ எல்லா நோடுக்கும் காமனாகவே வந்து இந்த மாதிரி 3 ஸ்பேசஸ் தான் இருக்கும் ஸோ ஒரு நோடில் 3 எலமெண்ட்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சைல்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டரும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சிப்ளிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிளும் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 ஆரோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு ஒன்று என்ன அப்படின்னா டவுன்வேர்ட் ஆரோஸ் ஸோ டவுன்வேர்ட் ஆரோவை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சைல்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு ஆரோ என்னென்னா லெஃப்ட் டு ரைட் ஆரோ ஸோ லெஃப்ட்லேருந்து இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு ஆரோயும் இந்த மாதிரி டவுன்வேர்ட் ஆரோயும் யூஸ் பண்ணுவோம் ஸோ டவுன்வேர்ட் ஆரோ வந்து ஃபஸ்ட்டு சைல்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் ஆரோ வந்து நெக்ஸ்ட்டு சிப்ளிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைல்டு நெக்ஸ்ட்டு சிப்ளிங் ரெப்ரசன்டேஷனில் எப்படி வந்து இந்த ட்ரீயில் வந்து ட்ரீக்காக நம்ம வந்து எப்படி நம்ம இந்த இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ நோட் ஏ ரூட் நோட் இருக்கா ஸோ அந்த ரூட் நோடை ஃபஸ்ட்டு வரையணும் ஓகே அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டு எது அப்படின்னா பி ஸோ இந்த BCDEFG இது எல்லாமே இந்த ஏயோட சில்ட்ரன் தான் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பி அப்போ ஃபஸ்ட்டு சைல்டை ஒரு டவுன்வேர்ட் ஆரோ யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் பின்னு எழுதணும் ஓகே அதுக்கப்புறமா இந்த பியோட சிப்ளிங்ஸ் யாரெல்லாம்னா CDEFG ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் ஆரோ யூஸ் பண்ணி எழுதணும் ஸோ தட் இஸ் இங்கேருந்து இப்படி போடணும் தட் இஸ் சி அப்புறமா டி அப்புறமா இ அப்புறமா எஃப் அப்புறமா ஜி ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பி இந்த பியோட சிப்ளிங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு சிப்ளிங் வந்து சி இதோட நெக்ஸ்ட்டு சிப்ளிங் வந்து டி இஎஃப்ஜி ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லெவல்
ஸோ அதுக்கப்புறமா இந்த பிக்கு வந்து வேறு சில்ட்ரன் இல்லை, அதே மாதிரி சிக்கும் வேறு சில்ட்ரன் இல்லை, டிக்கு வந்து ஒரே ஒரு சில்ட்ரன் இருக்குது. அப்போ இதுதான் அதோட ஃபஸ்ட்டு சைல்டு. ஸோ டியோட டவுன்வேர்ட் ஆரோ போட்டுட்டு அதில் வந்து ஒரு நோட் போடணும், அது வந்து அதோட ஃபஸ்ட்டு சைல்டு. அப்புறமா ஈக்கு வந்து ரெண்டு சில்ட்ரன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஐயும் அதோட சிப்ளிங் வந்து ஜேயும். இப்போ ஈக்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஐயும் அதோட நெக்ஸ்ட்டு சிப்ளிங் வந்து ஜேயும், அது வந்து லெஃப்ட் டு ரைட். அப்புறமா பாருங்கள் எஃப்க்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டு வந்து கே, ஃபஸ்ட்டு சைல்டு வந்து கே, அதோட சிப்ளிங்ஸ் வந்து எல் அண்ட் எம். ஸோ அதை வந்து லெஃப்ட் டு ரைட் எல், அப்புறமா எம். அப்புறமா ஜிக்கு வந்து ஒரே ஒரு சில்ட்ரன் தான், அது வந்து ஒரே ஒரு சைல்டு தான், அது வந்து டபிள்யூ. ஸோ அதை வந்து நம்ம டவுன்வர்ட் ஆரோவில் போடலாம் டபிள்யூ. ஓகே, அப்புறமா ஹெச்சுக்கு சில்ட்ரன் இல்லை, ஐக்கு சில்ட்ரன் இல்லை, அப்புறமா ஜேக்கு வந்து டூ சில்ட்ரன் இருக்குது, ஜேக்கு வந்து பி அண்ட் கியூ. ஸோ ஜேக்கு வந்து ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பி, நெக்ஸ்ட்டு சிப்ளிங் வந்து கியூ. ஸோ இதுதான் வந்து இந்த நோடோட ஃபஸ்ட்டு சைல்டு நெக்ஸ்ட்டு சிப்ளிங் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் நோட்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு சைல்டை வந்து டவுன் ஆரோ யூஸ் பண்ணணும், அப்புறமா நெக்ஸ்ட்டு சிப்ளிங் எல்லாத்துக்குமே வந்து லெஃப்ட் டு ரைட் இந்த ஆரோ யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு எந்த நோடுக்கெல்லாம் சில்ட்ரன் இருக்கோ ஸோ அதை பார்த்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதோட நோட்ஸ் வந்து இதுக்கப்புறமா நான் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.